Hello friends, welcome to my channel. Ini kita mau video la egg gravy dangga pakai poro. Wangga video kalau poy, seperti saya jendrida. Patetlah, adukmu nadi enoda channel first time pakering na, please subscribe panikongga. Parangga, pura kadai sudan dong, adilah teve nalu oil bitkongga. Oil nalla eat agutu. Oil nalla eatan orane, arus spoon kaduk setkongga. கடுகு நல்லா பொரியட்டும் பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ நறுக்கி வச்ச ஆனியன் இதில ஆட் பண்ணலாம் பாருங்க ஆட் பண்ணியாச்சு போய் இத நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆனியன் வந்து நல்ல பொன்னிறமா வதங்கற வரை வதங்கட்டும் இப்போ இதல பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதல ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நீல வக்கல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல ஆட் பண்றேன் நீங்க தக்காளி முழுசு முழுசா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா கிட்ஸ்க்குலாம் கொடுக்கிறதா இருந்தா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சு கூட இதல ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு கிரேவியும் ரொம்ப திக்கா சாஃப்ட்டா வரும் நல்லா இருக்கும் டேஸ்ட் சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இப்போ இதுக்கு தேவையான அளவு salt சேர்த்துக்கறேன் salt சேர்த்திருக்கேன் நீங்க கல்ல உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மேஷாய் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க फ्रेंड्स நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இந்த கோவிட் டைம்ல இஞ்சி பூண்டு லவங்கம் பட்டை இந்த மாதிரி பொருட்களை நிறைய சேர்த்துக்கோங்க உங்க ஃபுட்ல பாருங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் धनिया தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் இப்போ குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நான் நல்லா கலந்துட்டேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவி அதிகமாக வேணும்னா வெங்காயம் தக்காளி நிறைய சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கிறேன் பாருங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸ்டேஜில் நல்லா கலந்து விடுங்க இப்போது பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எக்கை இதில் ஆட் பண்ண போகிறேன் நான் இன்னைக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன் பாருங்கள் ஆட் பண்ணிட்டேன் இப்போது நல்லா கலந்து விடுங்க முட்டையை வந்து கத்தியால் கீறி இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த காரம்லாம் ஜூஸியாக அதில் இறங்கும் அதுக்காக தான் முட்டை சேர்த்து 1 நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம இறக்கிடலாம் இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்மளோட எக் கிரேவி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் இந்த கொத்தமல்லி தழையை தூவினா தனி டேஸ்ட் கிடைக்கும் நிறைய சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலெலாம் ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்